ஒரு 86,000 பேற்றை ஒரு உறுப்பினராக வைத்து உலகமெங்கும் படைப்பாளிகளை வைத்து இயங்குகிற ஒரு பெரிய அமைப்பு சூழலியல் விருதை ஒன்றை ஒருவருக்கு இதுக்கு நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இந்த ஆண்டு சூழலியல் விருதை முழுக்க முழுக்க சூழலியலுக்கு வேலை செய்கிற ஒரு இளைஞனுக்கு தர வேண்டும் என்று விரும்பி அந்த சூழலியல் விருதை பெற்றிருக்கிற நம்மோடு நிற்கிற ஆற்றல் பிரவன் குமாரை நீங்கள் ஆரவாரத்தோடு கைதட்டி வாழ்க்கை. நான் ஆற்றல் பிரவன் குமாரை பற்றி இறுதியில் சொல்வேன். இப்போ நம்ம சின்ன அறிமுகம் என்பது நாம் போகிற போதெல்லாம் நம் வருகிற காடறிதல் பயணத்தில் எனக்கு தெரிய நாங்கள் பல்வேறு காடறிதல் பயணத்தை நான் தொடர்ந்து நடத்துகிறோம். காடறிதல் பயணத்துக்கு ஒரு முறை வந்தவர்கள் அடுத்தடுத்து வர வேண்டும் என்று அம்மா போன்றவர்கள் காடறிதல் பயணம் என்று ஒரு குரலை கேட்டாலே லீவு போட்டுவிட்டு நம்மோடு வருகிறவர்கள் மக்களும் இங்கே இருக்கிறார்கள். எந்த காடறிதல் பயணத்திலும் இல்லாத பெரும் சிறப்பு என்பது இந்த காடறிதல் பயணத்தில் ஒவ்வொரு குழந்தையும் குறிப்பு நோட்டோடு உட்கார்ந்திருக்கிற முதல் கூட்டம் இதுவாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பை எடுக்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் குறிப்பு நோட்டோடு உட்கார வேண்டும். ஏனெனில் இது பயண வழி கற்றல். கற்றல் என்றாலே நாம் என்ன கேட்குறோமோ அதையே எழுதுதல்னு ஆகி போயிடும். ஆக உண்மையில் நோட்டோடு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு மேலே வாழ்த்துக்களை சொல்லி நீங்கள் இங்கு பார்க்குற விஷயங்களை, உங்களுக்கு தோன்றிய விஷயங்களை ஒரு குறிப்பாக எடுங்கள். அது ஒரு நல்ல பழக்கம். எப்போதும் ஒரு போகிற இடத்தில் குறிப்பு நோட்டோடு போய் நாம் சந்திக்கிற, நாம் பார்க்குற, பேசுகிற நல்ல விஷயங்களை குறிப்பிடுத்து விட்டால் அது உங்களுடைய நினைவுகள் என்றென்றைக்கும் இருக்கும் என சொல்லி டாப்ஸ்லிப் பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோடு நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். அப்புறம் தொடர்ந்து உங்களுடைய இரவு பேசலாம். நிறைய பேசுவதற்கு இருக்கிறது, ஆனாலும் நமக்கு 4:30 வரை டைமுக்கு வேண்டும். 4:30 வரைக்கும் நமக்கு டைட்டான ப்ரோக்ராம் தான் இருக்குது. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை முழுக்க நடத்துறது நீங்கள். அதனால் என்னென்ன செய்ய போகிறோம் சொல்லிக்கணும். முதல்ல ஒரு 5 நிமிடம் டாப் சிலிப்பை பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினம் வருகிறார்கள். டாப் சிலிப்பில் நாம் ஒன்றும் புதிதல்ல. நூற்றுக்கணக்கான எல்லா சுற்றுலா பயணிகளும் டாப் சிலிப் என்றே தன்னுடைய வார்த்தைகளை உச்சரித்து விட்டு, இவர் ஏற்கனவே ஆற்றல் பிரவீன்குமார் பேசுகிற போது பொழில் என்கிற வார்த்தைக்கு மலைக்காடு, அழகு மிகுந்த மலைக்காடு என்று பொருள். அப்படி பொழில் ஆட்சி செய்கிற பொள்ளாட்சி, பொழில் ஆட்சி தான் கீழே பொள்ளாட்சியாக மாறியிருக்கிறது என்கிற குறிப்பை நாங்கள் சங்க இலக்கியத்தில் இருந்து எடுத்தோம் என்று அழகான ஒரு வார்த்தையை சொல்லி முடித்தாரே. அப்படி ஒரு வார்த்தை இருந்தால் டாப்ஸ்லிப் என்பது என்ன? நம் இயற்கைக்கு, நம் காடுகளுக்கு ஆங்கிலத்தில் பெயர் இருப்பது முறைதானா, சரிதானா என்று நாம் யோசிக்கவே இல்லை. எல்லோரும் டாப்ஸ்லிப் என்றே இந்த வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள். உலாந்தி வனச்சரகம் என்றும் ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள். உலாந்தி என்ற ஒரு பேர் இந்த இடத்திற்கு முன்பு இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ டாப்ஸ்லிப்னு பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக நமக்கு இருக்குது. அப்போ இந்த டாப்ஸ்லிப் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு என்ன தோணுன்னா, ஆங்கிலேயர்களின் பேராசையின் கோடாரிக்கு பழியான மலைக்காடுகளில் ஆனமலை காடுகளும் ஒன்று என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படித்தான் நான் இந்த இதையே நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ ஆங்கிலேயருடைய வருகைக்கு முன்பு யாருடைய ஆட்சியின் கீழ் இந்த பகுதி, கொங்கு பகுதி இருந்துச்சுன்னா, முழுக்க திப்பு சுல்தானுடைய ஆட்சி பகுதியில் இதுவும் ஒன்று. அவருக்கு என்னென்ன வச்சுருந்தார், எல்லைகள் வச்சுருந்தார்னா, திப்பு சுல்தான் மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் தொடங்கி கேரளா திருவாங்காதூர் வரைக்குமான ஒரு நீளத்தில் வைத்திருந்தார். மதுரை இதோடு சேர்ந்தது. மதுரையின் எல்லை கோயம்புத்தூர் மாவட்டம், சேலம் கோயம்புத்தூர் மாவட்டம். எவ்வளவு பெரிய அளவுக்கான இடங்களில் திப்பு சுல்தான் ஆட்சி செய்த போது இந்த காட்டில் நிறைய மூலிகைகள் இருந்தன. காடர் என்கிற ஒரு சின்ன கொஞ்சமாக பழங்குடியின மக்கள் இந்த காடுகளில் இருந்தார்கள். பிறகு மூலிகைகளும் யானைகளின் மிகப்பெரிய தங்குமிடமாக இருந்த இடம் தான் டாப்ஸ்லிப். இந்த சொல்கிற இந்த இடம் காட்டு மாடுகள், உலகிலேயே பேரினமான காட்டு மாடுகளை கொண்டிருக்கிற பகுதியாகவும் இந்த பகுதி இருந்துச்சு. அவ்வளவு காட்டு மாடுகள்,
நான்கு வகையான மான்கள். நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக போகிற போது கடமானை பார்க்கலாம், புள்ளி மானை பார்க்கலாம், சருகு மானை பார்ப்பது கொஞ்சம் சிரமம் இங்கே. அதுபோக இனியொரு மான் வெளிமானை இங்கே நீங்கள் இங்கே இல்லை, இங்கே நம்மகிட்ட இல்லை. இந்த மூன்று மான்களை பார்க்கலாம், கடமானும் புள்ளிமானையும் சாதாரணமாக பார்க்கலாம். நிறைய பாம்புகள் இருக்கிற பகுதி, சிறுத்தையும் புலியும் செந்நாய்களும் இருக்கிற பகுதியாக, நல்ல வனவிலங்கு இருக்கிற பகுதியாக, அடர்ந்த காடாக, மனிதர்கள் நுழைய முடியாத காடாக ஒரு காலத்தில் இருந்த காட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த காட்டுக்கு மெல்ல மெல்ல உள்ளே வர்றான். ஏன் அவன் உள்ளே மெல்ல மெல்ல வர்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் புரட்சின்னு ஒன்று தோன்றிடுச்சு. தொழில் புரட்சி தோன்றிய பிறகு ஐரோப்பிய தேசங்களில் இருந்த ஓக் மரங்களின் தேவையெல்லாம் வெட்டி முடிச்சிட்டானு. கப்பல் கட்டும் வேலை, அதுபோக ரயில் தண்டவாளம் போடுகிற வேலை, தந்தி கம்பங்கள் நடுகிற வேலை என்று மரங்களுக்கு பல்வேறு வேலைகள் கொடுப்பது, மரங்களை எரிப்பது, மரங்களால் பொருள்களை செய்வது என்று மரங்களுக்கான தேவை அதிகரிக்கிற போது, ஐரோப்பிய கண்டம் முழுதும் இருந்த ஓக் மரங்கள் எல்லாம் வெட்டி அழித்த பிறகு அவர்கள் வேறு தான் பிடித்திருக்கிற காலனியாதிக்க நாடுகளில் இருக்கிற காட்டு வளங்களை தேடி காட்டுக்குள்ளே வருகிறார். வந்தவர்கள் முதல் முதல் இங்கு பார்த்தது தேக்கு மரங்களை பார்த்து வியந்து போனார்கள். இப்படி ஒரு தேக்கு மரத்தை உலகில் அவர்கள் வேறெங்கும் பார்த்ததில்லை என்று அவர்களே குறிப்பெழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்மளே யோசிக்கல சார், நம்ம கீழே தேக்கு மரமெல்லாம் இப்போ சாதாரணமாக நம்ம வீடுகள்லேயே வருதே அப்படின்னாலும் கூட, வீடுகளில் இருக்கிற தேக்கு மரத்துக்கும் ஆனமலையில் இருக்கிற தேக்கு மரத்துக்கும் ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்கு. என்னையா இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இங்கிருக்கும் தேக்கு மரங்கள் பருவங்களை எதிர்கொண்டு, ஒரு குளிர், அதிகமான வெப்பம், மழை, எல்லாவற்றையும் எல்லா பருவங்களையும் எதிர்கொண்டு போராடி தன்னை தகவமித்து கொண்டிருக்கிற காட்டு மரங்கள் இங்கு தேக்கு மரங்கள். அதனால் அதனுடைய கிரைன்ஸே வேறு. வெளியே வளர்த்துறது முழுக்க பண்ணைக்கோழி மாதிரி இருக்கும். இன்னும் எளிமையாக சொன்னால், இது நாட்டுக்கோழி, அது பண்ணைக்கோழி, அவ்வளோதான். தேக்கு மரங்கள் வளர்த்தினாலும் அவையெல்லாம் பண்ணைக்கோழி தான். தேக்கு மரத்துக்குரிய உறுதியும் வலிமையும் நாம் வளர்க்கிற தேக்கு மரங்களுக்கு இல்லை. இங்கு உறுதியும் வலிமையும் இருந்த தேக்கு மரங்கள் இருந்தது, அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. அவர்கள் கீழே இருந்து ஆட்களை கொண்டு வந்தார்கள். காடர் என்கிற அந்த மக்களை, பழங்குடியின மக்களை வைத்து காட்டை வெட்ட முடியாது. மரத்தேவை அதிகமாக இருந்து காட்டை வெட்ட முடியாது. பழங்குடிகள் காட்டின் மரங்களை வெட்ட சம்மதிக்க மாட்டார்கள். ஆகவே கூலிக்கு ஆட்களை கீழே இருந்து மேலே கூட்டி வந்தார்கள். மேலே ஆனமலை, கீழே வேட்டைக்காரன் புதூர். நீங்கள் இந்த ரெண்டு ஊருக்குமான பேரை நீங்கள் வேட்டைக்காரன் புதூரில் கடந்து சேத்துமடையோடு தான் நாம் இங்கு ஆனமலைக்கு வந்திருக்கிறோம். மேலே ஆனமலையை வைத்துவிட்டு கீழே நாம் இப்படி ஒரு பெயரை வைத்திருக்கிறோம், வேட்டைக்காரன் புதூர். இங்கு தான் ஜமீன்கள் இருக்கிறார்கள். ஜமீன் ஊத்துக்குழு இங்கே தான் இருக்கிறோம். ஜமீன்களுக்கு என்ன வேலை என்றால், அவர்கள் முழுக்க ஆங்கிலேயரின் அடிமைகளாக இருந்தார்கள். ஜமீன்கள் ஆட்களை, கூலிக்கு ஆட்களை அந்த உள்ளூரில் திரட்டி இங்கே மரம் வெட்டுகிற வேலைக்கு அனுப்பினார்கள். அவர்களெல்லாம் மரம் வெட்டி எப்படி கொண்டு போ, இவ்வளவு பெரிய மரங்கள், தேக்கு மரங்களை எப்படி கொண்டு போவது அப்படின்னு சிரமமாகிற போது, துண்டு துண்டாக வெட்டி டாப்புனா மேலேன்னு அர்த்தம். அப்படி தான் ஆங்கிலத்தில் டாப்புனா மேலே, சினிப்புனா சறுக்குதல்னு அர்த்தம் கொஞ்சிருக்கு. அப்போ மேலே இருந்து உருட்டி உருட்டி விடுறோம். மரத்துண்டுகளை உருட்டி விட்டா முதல் அது போய் கீழே விழுந்த பிறகு அதை சேகரித்து சேதாரம் இல்லாமல் வேறு யாராலும் கொண்டு போகாமல் ஜமீன்கள் பார்த்து கொண்டதால், ஆங்கிலேயர்களின் சிறந்த அந்த கீழே சிறந்த சேவையர்கள் அவங்கெல்லாம் அடிமைகளாக இருந்தார்கள். அவங்களெல்லாம் இதை பொறுக்கி வச்சு கொச்சினுக்கு ஏற்றிருக்கான். நிறைய தேவை வந்துருச்சு. கீழே ரயில் பாதைகள், இந்தியா முழுக்க ரயில் போடணும், உலகம் முழுக்க கப்பல் ஓடணும். உலகமெங்கும் ஓடுகிற கப்பலுக்கு வெட்டப்பட்ட மரங்கள் இந்த ஆனமலை மரங்கள். இன்றைக்கும் மிச்சமாக இருக்கிற எல்லா கப்பலின் வெட்டப்பட்ட அந்த நம்ம மரங்கள் கப்பலில் இருக்குது. இப்போல்லாம் ரயில் தண்டவாளங்கள் சிமெண்ட்டில் வந்துருச்சு, சிமெண்ட்டு சீட்டில் வந்து. முதலெல்லாம் வந்து எல்லா மரங்கள் தான், தந்திக்கம் பண்ணால் கூட மரம் தான். இப்படி உலகில் இருக்கிற எல்லா மரங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்த ஒரு இடமாக இது இருந்து, இது ஒரு பொட்டலாக மாறிப்போச்சு. இந்த பகுதி ஒரு பொட்டலாக, குறிப்பாக உலாந்தி வனச்சரகம் முழுக்க பொட்டலாக மாறி
ஒரு பெருமரங்கள் இல்லாமல், ஈட்டி தேக்கு மரங்கள் என்று ஒரு மரங்கள் இல்லாமல் இது முழுக்க வீணா போனதுக்கு பிறகு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இன்னொரு பெரிய சோகம் என்னென்னா, இதில் இந்த மரங்களை வேகமாக கடத்துறதுக்காக இங்கிருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு 11 கிலோமீட்டருக்கு ரயில் பாதை போடப்பட்டிருந்தது. இன்ஜின் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, இன்ஜின்லாம் எப்படி சார் ரயில் கீழே போகணும்? யானைகள் இன்ஜினாக இருந்து ரயிலை இழுத்தன. பூரா பெட்டி பெட்டியாக மரக்கட்டைகளை அடுக்கி வைத்து விட்டு இன்ஜினாக யானைகள் ரயிலை இழுத்து கீழே கொண்டு போய் அந்த கட்டைகளை கொட்டும். பேசும்போது சொல்லுவோம், மாடு மாதிரி உழைக்கிறான் பாருன்னு சொல்லுவோம், யானை மாதிரி உழைப்பதற்கு ஒரு விலகு எதுவுமே. மரத்தை துண்டாக்கி பெரும் பெரும் மரங்களை தன்னுடைய கையால் தூக்கி கொண்டு போய் அடுக்கி வைத்து அதை இழுத்து கொண்டு போய் கீழே விட்டால் நேராக கொச்சின் துறைமுகத்துக்கு போய், அங்கே இருந்து கொச்சிலிருந்து மும்பைக்கு போய், அங்கிருந்து உலக நாடுகளுக்கெல்லாம் மரங்கள் போய் இது பொட்டலான பிறகு யார் வர்றான்னா, எல்லாம் முடிஞ்ச பிறகு 1915 மிகச்சரியான ஆண்டில் வந்து ஈகிகோ பிரான்சஸ் ஹண்ட்ரோ வுட்ங்கிறவர் இங்கிலாந்தில் அப்போது ஐஎஃப்எஸ் படிக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம் என்றால், அப்போதெல்லாம் ஐஎஃப்எஸ் என்றால் மரம் வெட்டுவதை குறித்து தான் படித்திருக்க முடியுமே தவிர மரங்கள் குறித்த பல்லுயிரை படித்திருக்க வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். அதுவும் இங்கிலாந்தில் ஐஎஃப்எஸ் படித்து என்னத்தை அவர்கள் என்ன மாதிரியான சிலபஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. மரம் வெட்டு சிலபஸாக தான் இருக்கும். அவரை மரம் ரொம்ப குறைவாக கிடைக்கிறது, நீ போய் என்னென்ன மரங்களை வெட்டலாம் என்று பார்த்து வா அப்படின்னு சொல்ல அனுப்புனா, அவர் வந்து இங்கே பார்க்குறாரு பூரா முட்டைக்காடாக இருக்கு மரங்கள் இல்லை. இப்போ சொன்னார், ரொம்ப தப்பாக மரத்தை வெட்டிட்டோம், இனிமேல் வெட்டுகிற எல்லா மரங்களுக்கும் என்ன பண்ணணும்னா, பேர்க்க வேண்டாம் மரத்தை, ஒரு 1.5 அடி மரத்தை விட்டுட்டு மரத்தை வெட்டுங்க, மீண்டும் அது வந்துக்கும், ஒரு பக்கம் ஒரு முறை வெட்டிட்டீங்கன்னா 25 வருஷத்துக்கு அங்கே போகாதீங்கன்னு சொன்னார். ஆனாலும் கூட அந்த மனுஷன் இங்கேயே தங்கினார். இந்த முன்னாடி தங்கிட்டார், அவர் போகலை, வெளி கீழே வல்லவருக்கு, நான் பொழுதாது அங்கே போகலை, நான் இங்கேயே தங்கிக்கிறேன்ட்டார். முழுக்க காட்டுவாசிகளோடு இங்கிருந்து கொஞ்சம் காடர்களோடு பழகி கொண்டு ஒரு இயற்கை வளம் மிகுந்த ஒரு காட்டை நம் ஆட்கள் இவ்வளவு ஈவிரக்கம் இல்லாமல் அழிக்கிறார்கள் என்ற குற்ற உணர்வு அவருக்கு இருந்தபோது அவர் ஒரு தடி கேட்டார். அது வந்து கிட்டத்தட்ட வெள்ளிப்பூன் போட்ட ஒரு தடி, வெள்ளிப்பூன் போட்ட ஒரு தடிக்கு ஒரு கோட்டு போட்டிருப்பார் எப்பம், அவர் பெரிய சோப்பு 2 வச்சுருப்பார். இந்த தேக்கு மரத்தினுடைய எங்கே விதை கிடைக்கும் அந்த 2 விதையை இந்த சோப்புலையும் இந்த சோப்புலையும் வச்சுக்குவார். அந்த பூனில் வந்து அப்படியே போக 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 அந்த பூனில் ஒரு சின்ன ஓட்டை குத்தி ஓட்டை போட்டு ஒரு விதை எடுத்து அதில் போட்டு காலில் அப்படி மூடிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு காடு அழிந்து போன குற்ற உணர்வில் யூகிக்கு கடைசி வரைக்கும் ஒரு 15 ஆண்டு காலம் அவர் இந்த காட்டை தொடர்ந்து பராமரித்தார். மரம் வெட்டுவதை விட ஒரு மரம் வெட்டினால் 4 மரம் நட வேண்டும் என்று முதலில் சொன்னவர் யூகிக்கு. ஒரு காடு அழிவை பற்றி ஒரு ஆங்கிலேய அதிகாரி, கொஞ்சம் செடிகள்லாம் வளர்ந்த பிறகு அவரை இங்கிருந்து மாற்றலாகி கோத்தகிரிக்கு அனுப்புகிறார்கள். கோத்தகிரியிலே அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. ஆனால் அவர் ஒரு உயிர் எழுதி வைத்திருக்கிறார், இதுவரைக்கும் எனக்கு சேர வேண்டிய பணம், சம்பளமாக அல்லது வேறு சேர வேண்டிய எல்லா பணத்தையும் இந்த காட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன், நம்ம உட்கார்ந்துருக்கிற நேர் அர்ப்பணிக்கிறேன், என் உடலை என்னுடைய சொந்த நாடான இடத்துக்கு எடுத்து போகாது, எல்லா கடவுளின் தேசமாக இருக்கிற ஆனமலை காட்டில், இயற்கை பூத்து குலுங்குகிற ஒரு ஆனைமலை காட்டில் என் உடலை கட்டாயமாக புதைத்து வையுங்கள், இதுவரைக்கும் இந்த செலவை நான் சம்பாதித்த எல்லா பணத்தையும் அதற்காக செலவழியுங்கள், நான் நட்டு வைத்திருக்கிற மரங்களை பாதுகாருங்கள் என்றார். அவர் நட்டு வைத்திருக்கிற கொஞ்சம் மரங்கள் தான் தேக்கு மரங்களாக இருக்கிறது, போகும்போது நம்ம அதை பார்த்து கொண்டு போவோம், அவருடைய கல்லறையும் இன்னும் பத்திரமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். காரணம் அவருடைய அந்த வாசகம் ஒன்றே ஒன்று வாசகம் தான், என்னை பார்க்க வேண்டுமானால் சுற்றி பாருங்கள் எழுதியிருப்பார், அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த வாசகம், கல்லறை வாசகம். அப்படியான ஒரு பெரிய வரலாற்றை கொண்டிருக்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த ஆங்கிலேயர்கள் அடிமைகள் கீழிருந்து நிறைய வேலைகளை செய்து கொடுத்தார்கள். இந்த பெரும்பாலும் காடழிப்புக்கு அவர்கள் நிறைய கை கொடுத்தார்கள் என்பதாலேயே யானை தந்தத்தாலான பல்லக்குகளை ஜமீன்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இல்லை, கீழே இருக்கிற வேட்டைக்காரன் புழுவுக்கு, ஜமீன் இன்னும் பேரில் இருக்குது, ஊத்துக்குழி ஜமீன் ஊத்துக்குழி அப்படியெல்லாம் நிறைய ஊருக்குன்னு கீழ் இருக்குது, அவர்களுக்கெல்லாம்
யானையின் தந்தத்தால் ஆன பல்லக்குகளை பரிசளித்ததற்கான கதைகளும் நம்மிடத்தில் இருக்குன்னு வச்சுருக்கோம். சரி, இதுதான் அந்த டாப்ஸ்லிப்பினுடைய ஒரு மிக முக்கியமான வரலாறு. ஆனால் இந்த டாப்ஸ்லிப்புன்னு பேர் யார் முதல் வச்சது? இது ஒரு கேள்வி தொடர்ந்து எனக்கு இருக்குது. டாப்ஸ்லிப்புன்னு வச்சானா இப்போ ஆஃபீஸர் நான் சொன்னேன், அவர் வந்து யூகி நல்லா எழுதிக்கங்க, நான் வந்து எழுதிட்டு வந்தேன். அவர் பேர் மட்டும் அவர் அந்த இங்கே காட்டிலே இருந்தார், ஒரு 10-15 வருஷம் இருந்தார். அவர் பேர் ஹியூகோ பிரான்சிஸ் ஹண்ட்ரவ் வுட்டு. ஆமாம், ஸ்பெல்லிங் எப்படி சொல்கிறது? ஹியூகோ பிரான்சிஸ் எழுத மாட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஹண்ட்ரவ் வுட்டு. ஆமாம், ஒரு இங்கிலாந்திலிருந்து முதலில் ஐஎப்எஸ் படித்து வந்த அதிகாரி, ஆனைமலை காட்டினுடைய மொட்டையான காட்டை பார்த்து செய்தார்கள். அந்த பக்கம் மொட்டையான காட்டிலே கீழே இருப்பவர்களும் இங்கிலாந்துக்காரர்களும் நயவஞ்சகமாக தேயிலை பயிரிட்டார்கள். நாங்கள் சும்மா இல்லை, வேற ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறோம்னு சொல்லி நம் காடு முட்டையான பிறகு அதிலே தான் முதல் முதலில் தேயிலை போட்டார்கள். இந்த பகுதியில் தேயிலை குறைவாக இருக்கிறது, அந்த பகுதியில் தேயிலை அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதிக்கு பேர் வால்பாறை. நீங்கள் வால்பாறையெல்லாம் போனால் முழுக்க தேயிலை காடுகளாகவே இருக்கும். அந்த தேயிலை காடுகளை இதுதான் சௌரியம் என்று அந்த காடுகளை போட்டார்கள். இந்த பேருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, லெட்டர் வர அவருக்கும். எப்படியா லெட்டர் வருது? உங்கள் பேர் எழுதிட்டேன், சரி முகவரி சொல்லுங்கள். அப்படி கேட்குறமல்ல, அப்போ தான் வேறு வழியே இல்லாமல் ஒரு சின்னத்து கொண்டு தொடர்ந்து தபால் தருகிற, அவருக்கு தபால் தருகிற தபால்காரர் வைத்த பேர் தான் டாப்ஸ்லிப். ஒரு முகவரி வேணுமல்ல நண்பர்களே. நாளை காலை நான் அந்த இடத்தில் போஸ்ட்மேனை பற்றி ஒரு அழகான கதை சொல்கிறேன். அது ஒரு சினிமா படமாகவும் வெளிவந்திருக்கிறது. ஒரு சின்ன கதையை நாளைக்கு பேசலாம். இன்றைக்கு நீங்கள் பேசுகிற நேரம், நாளை காலை நான் பேசுகிற நேரம் போஸ்ட் ஆஃபீஸ் என்று சொன்னதால் ஒரு போஸ்ட்மேனை பற்றி அந்த கதையை நீங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் கேட்க வேண்டும். குறிப்பாக டாப்ஸ்லே வந்துவிட்டு திரும்பி போகிறவர்கள் போஸ்ட்மேன் கதையை கேட்காமல் போகவே கூடாது. அது நாளை காலையில் வைத்து கொள்ளலாம். இன்று உங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதிலே நான் பெரிய விருப்பமாக இருக்கிறேன். ஒவ்வொரு காலிறுதல் பயணத்திலும் நம்மோடு வருகிற ஆளுமைகளை பற்றியான அறிமுகம் நமக்கு தொடர்ந்து தேவையாக இருக்கிறது. ஆக உங்களை பற்றியான சின்ன குறிப்புகளை நீங்கள் சொன்னால் ஒட்டுமொத்தமாக தொகுத்து நம்மோடு இருக்கிற பெரும் குடும்பத்தின், அதுவும் இந்த காலிறுதிக்கு குடும்பத்தின் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று உள்ளபடியே நமக்கே வியப்பாக இருக்கும். நம்மை நாமே தெரிந்து கொள்வதற்கான முதல் நிகழ்ச்சி, தன்னறிமுக நிகழ்ச்சி. அந்த அறிமுகம் எங்கேருந்து தொடங்கலாம்? இப்போ நான் ஃபாரஸ்ட்டாக பணிபுரியுது. என்னோடய பேர் சபரீஸ்வரன். ஸோ லாஸ்ட்டு 3 இயர்ஸாக இங்கே பணிபுரிஞ்சிட்டு வரேன். இப்போ எனக்கு வந்து இந்த வைல்ட் லைஃப் வீக் செலிப்ரேஷன் ஒரு 3 டேஸாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ உங்கள் கூட கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி சாரை இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறேன். பேரும் கூட தெரியாது, பேப்பரில் அடிக்கடி பார்ப்பேன். சாரோட வீடியோ ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு கரையான் புற்றை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அப்போ பார்த்து தான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இவர் தான் கோவை சதாசிவன்ட்டு சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எல்லோரும் வந்திருக்கீங்க. இங்கே டாப் ஸ்லிப்பில் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இல்லை, நான் சொல்கிறத காட்டிலும் இங்கே வந்து எங்கள் இந்த டாப் ஸ்லிப்பில் உலாந்தியில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இங்கே இருக்கிற பூர்வீக மக்களை வச்சு எல்லா வேலையுமே பண்ணுறோம். எல்லாருமே இங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள், இங்கேயே பிறந்து வளர்ந்து பாரம்பரியமே இருக்கிறவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா காலத்துலேருந்தே வந்து எலிஃபென்ட் மேன் ஒர்க் பண்ணுறவர். இப்போ வந்து நம்மகிட்ட வாட்சராக இருக்காரு, ஆர்மம் பேர். இவர் ஏபிடபிள்யூவாக இருக்காரு. இவரும் ஸோ நான் சொல்கிறத விட இவங்கள பெஸ்ட்டாக இருக்கும். இவர் மிஸ்டர் கேத்தன், ஒரு பேர்டு எக்ஸ்பர்ட்டு. நீங்கள் பேர்ட் சம்பந்தமாக என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டாலும் சொல்லுவார். இவங்களெல்லாம் கூட வச்சுக்கலாம் நம்ம கண்ணாடிக்கு. தெரியும், தெரியுமோ? நீங்கள் அங்கே வந்துருக்கீங்க. எனக்கு ஆனந்த் மட்டும் தான் காது கேட்காம. ஓ, நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக போய் அடிக்கடி வருவாங்க. சரி, சார்கிட்ட பேர்ட்ஸ் சம்மந்தமாக என்ன டவுட் கேட்டனாலும் நீங்கள் சொல்லுங்கள். சரி, என்னென்ன பேர்ட்ஸ் இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லா பேர்ட்லையும் எக்ஸ்பெக்டுங்க. பரவாயில்ல, பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். எங்கள் நம்ம கிடைச்ச ஹிட் தானே அதெல்லாம். சரி, ரொம்ப இதில் வந்து நமக்கு எப்பவுமே பார்க்கறது வந்து நிறைய இருக்குது. கொஞ்சம் கஷ்டமானது போயிட்டு வருது, 6 மாதம் முடிஞ்சு வர மாதிரி. வெல்லோ வேக்லம் இருக்குல்ல,
அது போயிட்டு வந்துடும். அப்புறம் மைக்ரேட்டில் வர்றது ஒரு நாலு விதம் இருக்கும். கொக்குன்னு சொல்லுவாங்கண்ணா, அதில் வந்து ஹாசியன் ஓப்பன் பில் ஒன்று இருக்குது, லுலி நெக்கிட்டன் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த டேமில் ரிவர்டன் இது போயிருக்கோம், போயிருக்கும் அடுத்து இந்த ஏப்ரல் வந்தால் வரும். வரும் நான் அது நான் அடிக்கடி அங்கே கேரளா பார்த்துக்கலாம். மைக்ரேட் வருது அந்த மாதிரி நாலு வெரைட்டி மெட்டில் இங்கேயே உள்ளவங்க என்ன பார்க்க ரொம்ப ரேர் இருக்கும். இப்போ ஜனவரி என்ன ஜனவரி 15 மேலே இந்த 20 இருக்குல்ல இந்தியன் கிரேட் ஃபைட் ஆன்வில் அது நெஸ்டிங் ஆகும் மலபார் கிரேட். எனக்கு சயின்டிஸ்ட் நேம் மட்டும் தெரியும், படிச்சதே கிடையாதுங்க, அந்த அளவுக்கு தான் சொல்லுவேன். அழகாக தமிழில் சொன்னார் இல்லைங்க, இருவாயின்னு சொல்லிட்டாரு தமிழில். அனிமல்ஸ் அது இல்லாமல் பட்டர்ஃப்ளை ஃபைடரு மாத்தன் இருக்குல்ல அதுக்கு இருக்குது. அது இல்லாமல் காட்டில் வீலங்கள் மட்டும் இல்லை, காட்டில் மரங்களை நம்ம ரசிக்கணும். அது இல்லாமல் அவங்க வந்தாங்களா? ஆமாம், தமிழ் இல்லாமல் இருக்குமா? காடு எப்பவுமே எனக்கு சொந்த ஊர் தெப்பக்காடு, எம்டிஆர் தான் தெப்பக்காடு. இங்கே இருந்தது 33 வருஷம் ஆனமாலை மாதிரி நான் எத்தனை இடத்துல வாழ்ந்தேங்க, அப்போ யானை பகன்தான் கன்னியாகுமரி கிட்ட எல்லா இடத்துலையும் காளிகேசம் அங்கெல்லாம் வாழ்ந்துருக்கேன். முண்டந்தர் கேஎம்டிஆர் மதுரையில் வந்து மேகமண்டி இடத்துல வாழ்ந்து இங்கே தான் மேரேஜ் பண்ண தாத்தா வர இங்கே இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காடு நான் உலகத்தில் எங்கேயும் பார்க்கல. ஆனமாலை காடு விலங்குகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்ந்துட்டு தான் மழை பெஞ்சினா வர நம்ம வாழ்றோம், விவசாயம் பண்ணால் சாப்பிட முடியும். அதனால் எல்லாத்துக்கும் அன்பாக நம்ம இந்த காடைக்காக என்னோட என்னைக்கு எப்பவும் அந்த ஆர்வம், வீட்டில் சாப்பிடணும் இந்த மரம் பார்க்கலாமா இதை பார்க்கணும் அந்த ஆர்வம் மட்டும் இருக்குது. இதுக்கு மேலே சொல்ல தெரியுதுங்க போது ரொம்ப அழகாக இருக்குது. வேறு ஏதாச்சும் பேர்ட்ஸ் இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் நேம் தேவைப்பட்டதுன்னா இல்லை இவர் தான் இனி எங்களுக்கு இவர் போக வரைக்கும் இவர் தான் நாங்கள் இனி தொடர்ந்து வரும்போது சார் ஆனந்த் சார் வந்து கேத்தனே எங்களோட சொல்லுங்க. சரி சரி, அவருக்கும் கேட்காது இவருக்கும் கேட்காது, ஆனால் ரெண்டு பேருமே பெரிய ஆட்கள், ஆனந்தனும் சரி கேத்தனும் சரி. ஏன்னா வீட்டில் சத்தம் போட்டு பேச்சியே பழகுது, என் வீட்டுக்காரங்க கேக்குறாங்க தேத்திர மாட்டிக்கணும். இங்கே பேர்ட்ஸ் வந்து காமன் வந்து இங்கே அடிக்கடி நம்ம ஆகுது. இங்கே என்ன காமன் மைனன் இருக்கு, காமன் மைனா இருக்கு, ரெட் பிஸ்கட் புல்புல், ரெட் வேன் வந்து இங்கே வராதுங்க, பிளாக் புல்புல் மலைக்கு போனதான் பார்க்கணும். சரி, அது கீழே வரதுங்க, கீழே வர வரலையாறு வந்து கொஞ்சம் இந்த இது லண்டனா காட்டுக்குல்ல அதை நான் பார்த்துருக்கேன், அந்த ஃப்ரூட் டைம் வரும். மற்றபடி இங்கே நார்மலாக நிறைய எல்லோ ப்ரோட்டு ஒயிட் ப்ரோட்டு ஒயிட் ப்ரோட்டு இது வந்து புல்புல், அது பிளாக் கிரெஸ்டட் புல்புல்னு இப்போ வந்து ஃப்ளைன் ப்ரோட் மாற்றுறாங்க, நிறைய மாற்றுறாங்க. நான் மாற்ற மாட்டேன், நான் அதிலே இருக்கணும். சலிமல் நேம் யாரும் இப்போ எடுக்கிறது இல்லைங்க, சலிமல் ஒரிஜினல் நேம், ஒரிஜினல் நேம் அது வந்து இப்போ யாருமே எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு பார்த்து பிராமணி கைட்னு சொன்னால் ஒயிட் கைட்டம் எங்கேயும் ஒயிட்டு ஒயிட் இருக்குது, அது பிராமணி கைட், பிராமின் கைட், அது இது மாதிரி பிராமணி பிளாக் கைட்டு பிளாக் சுடெட் கைட்டு பிரவீன் சுடெட் கைட்டுனா சின்னதாக இருக்கும், அது இல்லை தியானைக்கு மூலம் பார்க்கலாம். பிளாக் வீடு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி பறவைகள் பார்த்து சின்ன சின்ன குட்டி குட்டி பிளேக்கஸ் இருக்குது. இந்த மாதிரி சோலா பீஸில் இருக்குதோ மூங்கில் காட்டில் இருக்குதோ அதில் மலபார் டோகன் பேர்டு நல்ல அழகான பேர்டு இருக்குது. ஆண்கள் வந்து பெருசு தான், நமக்குள்ளே தான் நல்லது, அது கிரவுண்ட் ஆர்கிட்டில் இருக்குல்ல நம்ம கிரேட் ஃபைட்டு தான் நல்ல கலரு. மலபார் கிரேட் பார்த்தோம்னா பறவர் மாதிரி இருக்கும், சவுண்ட் நல்லா இருக்கும். இது இந்தியன் கிரேட் ஃபைட்டு வந்து அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் காமிக்கிறீங்க, செல்லில் வச்சுருப்பாங்க. ஆனால் டைம் இல்லைப்பா வரப்போகுது. சரி, நீங்கள் கூட்டிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் கூட்டு ரெண்டு நாளைக்கு கேத்தனும் இருக்காரு, ஃபாரஸ்டும் இருக்காரு, நாங்கள் போக வரைக்கும் நீங்கள் தான் எங்களை பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் சந்தேகம் நிறைய இருக்குது, நீங்கள் தீர்த்து வைக்கணும். சரி, நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. காட்டுக்குள்ள போகும்போது ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருதுன்னா அலாரம் கால் கொடுக்கும் சார். கருமந்தி மான் எல்லாமே கருமந்தியே கொடுத்துருமா அவருக்கு சார்? ஒரே ஒரு பாயிண்ட் சார் சொல்லு. வந்துங்க, நம்ம சொல்ல இரட்டை வால் குருவி, ஆமா, கிரேட்டட் ராக்கெட்டல் ட்ராங்கோ, ட்ராங்கோ நேம். அவர் வந்து எட்டு பாத்தீங்களா, போலீஸ்க்கு போலீஸ் மாதிரி காட்டுக்கு போலீஸ் மாதிரி. இந்த இரட்டவால் குருவி வந்து எட்டு கரிசான் குருவி வந்து எல்லாத்துக்கும் வந்து கரிசான குருவி, அது எனக்கு தெரியாது. அவர் வந்து அலாம் கால் கொடுத்தா மத்தவங்க எல்லாம் கருங்குரங்கு அணில் இருக்குல்ல இவங்க எல்லாம் இதுக்கு இதுக்கு பேர் என்ன, கருங்குரங்கா? கருங்குரங்கு நம்ம கருமந்தி கருங்கன்னு சொல்லுவாங்க, கருமந்தி நீலகிரி லங்கூர், நீலகிரி லங்கூர். அதாவது இவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆள் வந்துன்னு சொல்லிடுவாங்க. அது மீறி தூங்குறவங்கன்னா சிறுத்தை புலி கூட சாப்பிடும், உஷாராவும் போய்க்கலாம். ஏமா இருந்தா அவ்வளவுதான், அதுக்கு இறை வேணும்ல. ஆமா, நம்ம எவ்வளவு அரைச்சு புலி பாக்குற சித்தப்பான் வர்றோம், அதுக்கு இந்த மான் எவ்வளவு பெருகு அந்த அளவுக்கு அதுவும் தெரியும். ஆமா, ஆனா நம்ம இடத்துல வந்து இங்க வந்து இது வந்து மலக்காடு, புள்ளி மான் ஜாஸ்தி பார்க்க முடியும். பரமங்கலம் வந்து கொஞ்சம் பிளேன்ஸ் இருக்கனால அங்கே கொஞ்சம் இங்கே நம்ம கம்மி தான், கடமான் ஜாஸ்தி இருக்குது ஆனால் பார்க்க முடியும். ஒரு இடத்துல வந்து ரெண்டு மூணு
ஒரு டேம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புல்வெளி இருக்கும்ல, அதில் அது நிறைய சாயங்காலம் டைமில் 5 மணிக்கு போனால் குறைஞ்சது 6 வயதில் நம்ம பார்க்கலாம். யாருக்கும் கேட்கல அப்படின்னு ஒரு குறை இருக்குது. ஆமாம், சும்மா பண்ணிருக்கிறாங்க. சரி, நம்ம காலையில் இவர் கொஞ்சம் நமக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் நாளைக்கும் இருப்போம், வாங்க. உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் அங்கே வச்சுக்கலாம். வேணாம், அங்கே வச்சுட்டு நீங்கள் ரூம் கிட்டே வைக்கலாம் வச்சுக்கலாம். டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். மற்றவங்க இல்லை, நம்ம அங்கே மற்றவங்க கேட்டு போகிறோம். நம்ம என்ன பேசுகிறோம், மற்றவங்க எல்லாம் கேட்டு போகிறாங்க, சுற்றுலா வரவங்க எல்லாமே கேட்டு போகிறாங்க. இந்த வாரம் போகிறோம், வனவிலங்கு வார விழா, நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்ல இருந்துருங்க, நீங்கள் என்ன எல்லாம் ஆத்திரத்தினு மற்றவங்கள குழி பார்க்கலாமா? அதான் இல்லை, மற்ற வித்தியாசம் இருக்குது. சீக்கிரமாக முடிச்சுட்டு இது கொஞ்சம் பேர்த்த அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்குது. நீங்கள் தொடர்ந்து எங்கள் கூட இருங்க. இன்று இரவு எங்களுக்கு நீங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும். ஆமாம், இந்த வனத்தின் பாதுகாவலர்கள் நீங்கள். நாங்கள் வனத்தை வெளியே இருந்து நேசிக்கிறோம். இந்த வனத்தை பாதுகாப்பதற்கான எங்கள் குரல், லட்சக்கணக்கான குரல் உங்களுக்கு ஆதரவாக ஒழிக்கும். சரிதானா? யானை 36 யானை இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு யானை பத்தி பேசணும்னு இவங்ககிட்டே கேட்கலாம். ஏன்னா இவங்க யானையோட பிறந்து வளர்ந்து யானையோடவே இருந்துருக்கிறீங்க. இருந்து கொஞ்சம் பேர்த்தெல்லாம் பேச விடாம போயிட்டோம்னா அவங்கள யாருன்னே தெரியாம போயிரும். இன்னும் யாராவது பேச விரும்புவீங்களா அங்கிருந்து ஆளுமை? சரியா, நான் இது செய்யற அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்லுமா? ஓ சரி 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 சரி, இந்த இது பூ போட்டிருக்கீங்கல்ல, இது என்ன உங்க சொல்லு? இவர் வந்து வேட்டை தடுப்பு காவலர். ரொம்ப நன்றி. உங்களுக்கு 2 நாளைக்கு 2 பேர் கூட்டிருக்கிறீங்க. இங்கே இருக்கிற எல்லா ஆளுமைகளும் உங்கள்கிட்ட பல சந்தேகங்களை கேட்பாங்க. வனவிலங்கு வார விழாவில் வனம் சார்ந்து இருக்கிற பணிக்கு இன்றைக்கு உங்களுக்கு நல்ல வேலை வந்திருக்கு. அதை சிறப்பாக நீங்கள் செய்யுங்க. ஆமாம், இவங்கள்ட நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. இயற்கை கொடுத்த கிஃப்ட் எங்களுக்கு இது இன்னைக்கு. சரி, அப்படி உங்களை எடுத்துக்கிறோம். அப்புறம் 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 அது அங்கே அங்கே போய் நாளைக்கு வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம நிறைய சொல்லலாம். சரி, நானே ஏன் இவ்வளவு சீக்கிரமாக சீக்கிரம் அவசரப்படுறோம்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உட்காந்தா நமக்கு நேரம் பத்தாது. நாம் இனி பேசிக்கொண்டே இருக்கிற அளவுக்கு நேரம் இருக்கும். சற்று ஏறக்குறைய முன்னாடியெல்லாம் பேசிட்டீங்க. இனி இந்த பக்கம் நிறைய கொஞ்சம் பேச வேண்டியவங்க இருக்காங்க. நான் பொதுவாக சில பேர்த்த நான் இப்போ பண்ணணும். சரி வந்து சரி சரி சரி, எங்களை எல்லாம் ஒன்றா போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து போகிற மாதிரி அந்த கார்கள் எல்லாம். ஆமாம், பேர் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும். நான் வந்து என் பேர் மகேந்திரன். நாங்கள் வந்து இங்கே வேட்டை தடுப்பு காவலராக ஒர்க் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நிறைய பேசணும், பட் பேசுகிறேன். இல்லை, இவர் பேசுவார், வாய்ப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் பேசுகிறேன். பேசுங்க நீங்கள். ஆனால் நமக்கு இவர் என்ன பண்ணுவார்னா, 4:30 மணிக்கு எல்லாத்துக்கும் வேனு ஜீப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நாம் எல்லோரும் அங்கே போய் போகிறதுக்கு இவர் ரொம்ப கூட இருப்பார் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். வேண்டி விரும்பி கேட்டு கண்டிப்பாக. ஓகே சார், சரி, மகிழ்ச்சி.